மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் அதனை கண்டித்த காவலரிடம் சட்டையை பிடித்து சண்டையிட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வீடியோ பரவியதை அடுத்து அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கஜுராஹோ காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரியும் மனிஷ் துபே சத்தர்பூரில் பேருந்துக்காக காத்திருந்த போது இளைஞர் ஒருவர் சிறுமிகளிடம் சில்மிஷம் செய்வதை பார்த்து தட்டி கேட்டுள்ளார். சிறிதும் அஞ்சாத இளைஞர் காவலரிடமே குரலை உயர்த்தவே அவரை காவலர் கன்னத்தில் அறைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞன் காவலரின் சட்டையை பிடித்து தாக்க முயன்றதால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. நேட்டோவில் இணைய யுக்ரைனை அழைக்காதது அபத்தமானது என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்துள்ளார். வடகிழக்கு ஐரோப்பிய நாடான லித்துவேனியாவின் தலைநகர் வில்னியஸில் நேட்டோ அமைப்பின் இரண்டாம் நாள் மாநாடு செவ்வாயன்று தொடங்கியது. இதில் யுக்ரைன் மீதான ரஷ்ய போர், ஸ்வீடன் மற்றும் யுக்ரைனை நேட்டோவில் இணைப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி தனது டுவிட்டர் பதிவில் நேட்டோ அமைப்பு நாடுகளின் மாநாட்டில் சில முக்கிய விஷயங்கள் யுக்ரைனின்றி விவாதிக்கப்படும் அறிகுறிகள் தெரிவதாக கவலை தெரிவித்துள்ளார். மேலும் நேட்டோவில் யுக்ரைனை இணைப்பதற்கு தாமதம் செய்வது அபத்தமானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.